மோட்டரைஸ்டு தான், நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட சீட்டிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உட்காந்துக்க முடியும். எங்கேயுமே வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குது, சப்வூஃபர் எங்கே இருக்குது எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணி இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸாக தான் வச்சுருக்கோம். இதுக்கு பின்னாடியே நமக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் அலோகேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். பட்ஜெட் ஸ்டார்டிங்ஸ் ஃப்ரம் 5 lakh. மொபைல் ஃபோன் ஆர் டேப்லெட் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எதில் பார்த்தாலும் சரி, ஓடிடியில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, டிஸ்கில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தியேட்டரில் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போது இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு தியேட்டர் செட்டப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே இது அந்த லோ பட்ஜெட்லேயும் நீங்கள் கொடுக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஆடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற ஹோம் சினிமா தியேட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய தியேட்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற டெமோவுக்கான ஒரு தியேட்டர் இவங்க வச்சுருக்காங்க. இந்த சினிமா தியேட்டர் எப்படி இருக்குது, இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்ன பட்ஜெட்லேருந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து அந்த தியேட்டரில் இருக்குது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ டேர்ன் கீ ஹோம் சினிமா இன்டகிரேட்டர்ஸ் அப்படிமோ, அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு எம்டி ரூம் நம்மக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் வீடியோ, ஆடியோ, அக்வஸ்டிக்ஸ், ரெக்ளைனர்ஸ், கார்பெட்ஸ் எல்லாமே போட்டு எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் டேப்லெட் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம போட்டு இன்டகிரேட் பண்ணி கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம நீங்கள் பார்த்த இந்த செட்டப் ஃபுல்லாமே வந்துட்டு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்ம ஓனாக டிசைன் பண்ணி ரெடி பண்ணது. ஒவ்வொரு ரூம் இன்டீரியருக்கு தகுந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி ரெடி பண்ணி தந்துடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைசபிள் ரெக்ளைனர்ஸ், நீங்கள் வந்துட்டு இது மோட்டரைஸ்டு தான், நீங்கள் எப்படி வேணாலும் உங்களோட சீட்டிங் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உட்காந்துக்க முடியும். இதில் வந்துட்டு நீங்கள் என்னென்னா, இப்போ ஃபார் இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் படுத்துட்டு மூவி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் கீழே வந்துட்டு பெட் கம் ரெக்ளைனர் பண்ணி தர மாதிரியும் பண்ணி தருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன், எவ்ரி திங் வி வில் டேக் கேர் ஆஃப் இட். இங்கே சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் எங்கே இருக்குது, சப்வூஃபர் எங்கே இருக்குது எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டகிரேட் பண்ணி இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸாக தான் வச்சுருக்கோம். நீங்கள் மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் தனியாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு அதை பார்க்கும்போதே என்ன தனியாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே வந்துடும், இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி இதில் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே போட்டிருக்க செட்டப் வந்துட்டு 13.2. உங்களுக்கு இதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம தியேட்டரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட், இது மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரோ சினிமா எப்படி இது பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் எடுத்திங்கன்னாலும் 4K native 4K ப்ரொஜெக்டர். அதே மாதிரி ஸ்க்ரீன் வந்துட்டு 160 inches கர்வ்டு ஸ்க்ரீன், உங்களுக்கு சினிமா என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்துட்டு கர்வ்டு ஸ்க்ரீன் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16x26. அதே மாதிரி கஸ்டமருக்கு மினிமம் ரூம் சைஸ் ஆஃப் 10x16 அதில் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் அவங்க வந்துட்டு டெடிக்கேட்டட் தியேட்டர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் பண்ணி தர முடியும். பேசிக் அதே மாதிரி பட்ஜெட் ஸ்டார்டிங்ஸ் ஃப்ரம் 5 lakhs. 5 lakhsல் ஆரம்பித்து மேக்ஸிமம் அவங்களோட நீட்ஸை பொறுத்து, அவங்க என்ஜாய் பண்ணுற இதை பொறுத்து நம்ம பட்ஜெட் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். இப்போ அந்த மினிமம் சைஸ் சொன்னீங்க இல்லையா, 16x10, அதில் ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 10x16 ரூமுக்கு ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா 100x120 வரைக்கும் ஸ்க்ரீன் போடலாம். அதுவும் வந்துட்டு கஸ்டமரோட நீடை பொறுத்து ஃப்ளாட் ஸ்க்ரீனும் பண்ணலாம், கர்வ்டு ஸ்க்ரீனும் பண்ணலாம். இப்போ ஸ்க்ரீன் நம்ம அந்தளவுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பின்னாடியே நமக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு நீங்கள் அலோகேட் பண்ணி இது பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 13 சரௌண்ட் வரதுனால உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே மினிமமாக ஒரு 5 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ சர்வீஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, சர்வீஸ் வந்துட்டு எப்படி அப்படின்னா நம்ம 1 இயர் மேனுஃபேக்சரர் வாரண்டி வந்துடும். அது போக லைஃப் டைம் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம பண்ணித்தருவோம். இன்கேஸ் ஆஃப் எனி ப்ராடக்ட் டேமேஜ் ஆர் ஏதாச்சும் இது இருந்ததுன்னா அந்த காஸ்ட்டை கவர் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அவங்க சார்ஜஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கான சார்ஜஸ். மற்றபடி நம்ம எப்போவுமே வந்துட்டு லைஃப் லாங் அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாலும் சரி, என்ன ஒரு சொல்யூஷன் வேணாலும் சரி, நம்மளால சப்போர்ட் கொடுக்க முடியும். இப்போ இந்த 16x26 சைஸ் ரூமோட நேட்டிவ் 4K ப்ரொஜெக்டர், 13.2 சரௌண்ட் எல்லாம் சேர்த்து ஃபுல் செட்டப் வந்துட்டு 40-50 lakhs நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு தியேட்டர் செட்டப் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே இது அந்த லோ பட்ஜெட்லேயும் நீங்கள் கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இந்த செட்டப் வந்துட்டு இந்த ரூம் சைஸுக்கு. ஸோ உங்களோட ரூம் சைஸ் டிஃபர் ஆகும்போது உங்கள் ரூமுக்கு தகுந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து சேம் இதே ஃபீலை வந்துட்டு எங்களால் கொடுக்க முடியும். இப்போ யூஸ்வலாக வந்துட்டு ஓடிடிலேயோ இல்லை யூடியூப்லேயோ வீடியோ மூவிஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் ப்ளூரே சிடி
வாங்கி பார்க்குற மாதிரி சவுண்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மனால எதில் பார்த்தாலும் சரி, ஓடிடியில் பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிஸ்கில் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் தியேட்டரில் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம எங்கே வேணாலும் உங்களோட ப்ரிஃபர்ட் லொக்கேஷனில் செட்டப் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு நார்மலாக ஒரு ஹோம் தியேட்டர் இந்த மாதிரி செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மினிமமாக 15 days to 60 days கஸ்டமரோட ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ஃபுல் செட்டப் பண்ணி தரதா சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து வீடியோ ஆடியோ மட்டும் வேணும், இந்த அக்கோஸ்டிக்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள்? இல்லை, நம்ம எல்லா இதுவுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். வீடியோ அண்ட் ஆடியோ சொல்யூஷன்ஸ் தான் நம்ம. ஸோ உங்களுக்கு வீடியோ சொல்யூஷன் வேணாலும் சரி, ஆடியோ சொல்யூஷன் வேணாலும் சரி, அதுக்கு தகுந்த சப்போர்ட் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அந்த 7.1.2 ஆடியோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணித்தர முடியும். இப்போ நாம் பார்த்த இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் 165 inches இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வார்த்தையாக கேட்கும்போது கம்மி மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் நம்ம ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்று பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் விஷுவலாகவும் அது பெரிய ஸ்க்ரீனாக தான் இருக்குது. ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம 250-300 inches வரைக்கும் ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய ரூமுக்கே 165 inches தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேஷன், அப்புறம் ரெக்ளைனிங் சீட்டு, இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. தியேட்டரை விட இங்கே வந்து சவுண்ட் கிளாரிட்டி எனக்கு ரொம்ப கிளியராக கேட்குற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஷுவல் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு சாம்பிள் வீடியோ வேணால் நீங்கள் பாருங்கள். அதோட யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய சவுண்ட் குவாலிட்டி 2.1 தான் இருக்கும். 5.1, 7.1, டால்பி அட்மாஸ், இந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே அதில் இருக்காது. அதுவே நீங்கள் ஓடிடியில் பார்க்குறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஓடிடியில் பார்க்குறீங்கன்னா 5.1, 7.1 குவாலிட்டிலாம் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த தியேட்டரில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ நம்ம பார்க்கும்போது கூட அந்த 7.1 சரவுண்டு இது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வனுடைய ட்ரைலர் தான் நம்ம வந்து பார்த்தோம். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தியேட்டரில் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் இருந்ததோ அதே ஃபீல் வந்து இங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கிது. அது யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் இது எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸான சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரூமுடைய சைஸ் மாறுபடும் ஒவ்வொரு வீட்லையும். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கே ஸ்பீக்கர் வச்சா கரெக்டாக இருக்கும், எத்தனை ஸ்பீக்கர் வச்சா கரெக்டாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வச்சதுக்கப்புறம் சவுண்ட் கேலிப்ரேஷன் அப்படின்றத பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இப்போ ஹோம் சினிமா தியேட்டர் அப்படினாலே சில பேருக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நான் வீட்டில் தியேட்டர் வைக்கணும், நம்ம தியேட்டருக்கே போயிட்டு 100-150 rupees டிக்கெட்டில் படம் பார்த்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ தியேட்டருக்கு போய் ஒரு ஃபேமிலியாக படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாப்கார்னு அது இதுன்னு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்கன்னா 1000-2000 ஒரு ஃபேமிலிக்கே செலவாயிடும், ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களை கிளப்பி தியேட்டருக்கு கூட்டு போகிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இதுவே நீங்கள் வீட்டிலருந்து படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு நீங்கள் பார்க்க முடியும், பாஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்க முடியும். இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா வீட்டில் சினிமா தியேட்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் புது படங்களை நம்ம வீட்டில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அன்றைக்கே தியேட்டரில் போய் படம் பார்க்குறது அப்படின்றது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை வந்து நீங்கள் எல்லாருமே எல்லா நாட்களையும் எல்லா படங்களுக்கும் செய்ய முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் அன்றைக்கே படம் பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிடியிலேயே தியேட்டருக்கு வராமல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அதோட வெப்சீரிஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் ரிலீஸ் ஆகுது. அப்படிப்பட்ட படங்களை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாக்கா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் நிறைய பேர் விரும்புவாங்க, அவங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது தியேட்டருக்கு போய் பார்க்க முடியாது, அதை வீட்டிலருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹோம் தியேட்டர் சினிமா பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து தான். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலுமே, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.